줌바레 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 줌바 줌바레 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 줌바. Okay, hi, hello, welcome. You're watching either your favorite show, Vicky and Sunderland, something, something. Okay, Vicky. 네. So, 와라 와라. 우리 cute한, 우리 super, young, talented한 게스트들은 와루왕. 아비야. So, 안다 와르실. 아마. 아마. 안 a 와르 a 네 a 르 வந்திருக்காங்க அப்படினா ஒரு சிங்கர் தான் வந்திருக்காங்க ஒரு சில சிங்கர் வந்து ஒரு கட்டையில பாடுவாங்க ஒரு சில சிங்கர் வந்து ஒரு மூணு கட்டையில பாடுவாங்க ஆனா இவங்க வாயில தான் போடுவாங்க இந்த வாயில நல்லா அப்புறம் நான் பாடி ஓகே 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 லெட்ஸ் வெல்கம் கனிமொழி ஹலோ ஹலோ அந்த கனடகா உங்களுக்கு விட்டக்கு கையதும் மொத்த பலழகா சோடி சேரவாடா நீங்க நிறைய ஸ்டேஜ்ல பாடி இருப்பீங்க இல்லையா இந்த சாங் பாடும்போது மட்டும் பயமா இருக்கும் எனக்கு ஃபோக் சாங் ஏதா பாட சொல்லிட்டா எனக்கு ஐயோ ஒழுங்கா பாடிடணும் நீங்க யாராவது ஒருத்தங்க டிஸ்டர்ப பண்ணி திட்டு வாங்கிட்டீங்களா என் கூட இருக்கறவங்க எல்லாரையும் டிஸ்டர்ப பண்றத தான் வேற அது அவங்க ஏதோ எழுதிட்டு இருக்கும்போது தட்டி விடுறது சூப்பரோ உட்காரமா சார் எழுத்து விடுறது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு கனிமொழி பட் ஆனா எனக்கு டவுட் இருக்கு கனிமொழின்றது இவ்வளவு பெரிய பேர்ல கனி மட்டும் தான் வந்திருக்காங்க பேலன்ஸ் உடம்பு எங்க மொழி இங்க இருந்து வரும் வருமா அதான் வாய் வழியா சாங்ல வரும் ஆரம்பிக்கிறீங்களா You wanna come and get it, boy? Oh, are you just a robot toy? I don't wanna break you, even if it takes two. Kinda like a breakthrough, you didn't even need a clue. You be my man's backup. I think you need a checkup. I can melt your heart down. Maybe if you got one, we're doing that for ages. Since in time of sages, mutade orampo. Nee en kaalai sutrum paambo. Kaadal seyum robo, nee theva illai popo. Irumbile orirudayam ulaikudo. முதமுறை காதல் அழைக்குதோ பூஜ்யம் ஒன்றோடு பூவாசம் மின்றோடு விண்மீன்கள் விண்ணோடு மின்னல்கள் கண்ணோடு கூகுள்கள் காணாம தேடல்கள் என்னோடு காலங்கள் காண காதல் பெண் பூவே உன்னோடு என்ன இங்க படத்துல இருந்து தட்டும் பாட்டுக்கு போறீங்க பாட்டுல இருந்து காமெடி செஞ்சு வரீங்க சூப்பரா பாடிட்டீங்க थैंक यू எனக்கு அப்படி ரஜினி சரியோ ஐஸ்வர்யாயோ ஐயோ பத்த மாதிரியே இருந்தது அவங்க எல்லாம் எங்களை வந்து திட்டணும் திட்டிக்கிறதுக்கு வீட்டு கிளம்பி வரணும் இல்ல இல்ல நீங்க டிவில திட்டீங்க நீங்க யாரு டைரக்டர் சங்கருங்களா எஸ் என்னோட மூக்கு பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் ஐயோ எப்பவுமே நம்ம ஷோக்கு வந்தோம் ஒரு இன்ட்ரோ கேட்போம் உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ மக்களுக்கு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் என்னோட பேர் கனிமொழி நான் ஒரு சிங்கர் அண்ட் ஒரு ஆறு இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் பாடியிருக்கேன் அது ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் ட்ராக் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா நீங்க நிறைய ஸ்டேஜ்ல பாடி இருப்பீங்க இல்லையா பட் ஸ்பெஷலா வந்து இந்த சாங் பாடும்போது மட்டும் பயமா இருக்கும் எனக்கு இது மட்டும் கொஞ்சம் கஷ்டம்னா ஏனா பாட்டு பயந்துட்டே பாடணும்னா நான் யூசுவலி ஃபோக் சாங் பாட மாட்டேன் நான் வெஸ்டர்ன் சாங்ஸ் பாடுவேன் மெலடிஸ் பாடுவேன் ஃபோக் சாங் ஏதா பாட சொல்லிட்டா எனக்கு லைட்டா அடி ஐயோ என்ன பாடுறாங்கன்னு பயம் இருக்கும் லிரிக்ல மிஸ்டேக் ஆயிருன பயமா இல்ல வந்து வாசிக்கிறதுல ஏத்தம் அதல இதாயிடுமா இல்ல நான் பாட்டு பாடுறப்ப நான் வந்து அந்த ஃபோக் ஸ்டைல் அதுக்கு தனியா ஒரு ஸ்டைல் இருக்குல ஓகே ஓகே அடுத்தடி பயப்படாதீங்க ஓகேவா இது நல்லா பாடுறீங்க थैंक यू ஓகே நீங்க வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து ஒரு ரகசியத்தை சொல்லணும் அப்படினு சொன்னா வாழ்க்கையிலே இந்த ரகசியத்தை விட்டு தான் பா சொல்லணும் அப்படினா யார்கிட்ட சொல்லுவீங்க எனக்கு ஒரு சில फ्रेंड्स இருக்காங்க ஒருத்தங்கள ஒரு ரெண்டு மூணு பேர் அப்படியே எல்லா ரகசியத்தையும் ஷேர் பண்ணுவீங்க இல்ல மூணு பேர்த்துட்ட சொல்றது ரகசியம் இல்ல யாரா ஒருத்தர் கிட்ட மட்டும் அது யாரா ஒருத்தவங்க அப்படினா என்னோட ஃப்ரெண்ட் ஆதித்யான்ட்டு ஒரு சிங்கர் இருக்கான் ஆதித்யான்னு சிங்கர் இருக்கு ஓகே ஓகே சூப்பர் அவங்க கிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவேன் ஏன்னா வந்து ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுனால அவங்க கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயா ஷேர் பண்ண முடியும் எந்த சீக்ரெட்ஸ்னாலும் அதனால சூப்பர் அப்பனா கனிமொழி பத்தி தெரிஞ்சிக்கணும் ஆதித்ய பத்தி கேட்க போறோம் எல்லா ரகசியமும் தெரிஞ்சிரும் அவன் சொல்ல மாட்டான் ஓகே வார்ம் அப் ரவுண்ட் வந்து வெற்றிகரமா நீங்க முடிச்சிட்டீங்க சூப்பர் அடுத்த செக்மெண்ட் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச செக்மெண்ட் தான் எஸ் ஆர் நோ நீங்க பண்ணிருந்தா எஸ் சொல்லணும் பண்ணலனா நோ சொல்லணும் அதுதான் ஓகேவா ஓகேவா ஆனா உண்மை தான் சொல்லணும் இல்ல உண்மை தான சொல்லிட்டு இருக்காங்க வந்ததில்ல தான் சொல்லிட்டு இருக்கீங்க அது ஃபுல்லா சோபனா சொல்லணும் ஓகேவா ஓகே அந்த கிஃப்ட் வாங்கிங்க ப்ளீஸ் சரி கனிமொழி நீங்க ஏதாச்சும் ஒரு காம்படிஷன் போகும்போது நம்மள விட யாரும் நல்லா பாடிடக்கூடாதுப்பா நம்ம தான் எல்லாரும் நல்லா பாடி பேர் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா எஸ் எஸ் எல்லாரும் நினைக்கிறது தானே எஸ் அந்த எஸ் லைட்டை மக்கள்கிட்ட காமிச்சு உங்களுக்குள்ளேயே காமிச்சு கூடாது ஓகே
எஸ் எந்த எந்த எப்ப எந்த காம்படிஷன் எப்ப நடந்துச்சு அது வந்து ரொம்ப சின்ன வயசுல ஒரு காம்படிஷன் போனேன் அப்ப அவ்வளவு மெச்சூரிட்டிலாம் இல்லல எல்லாம் ஒரு கிச்சு சின்ன பண்ணு பண்ணீங்க இப்போ சின்ன பண்ணு தான் ஆனா இதோட சின்ன பண்ணு கை குழந்தையா இருக்கும்போது இல்ல கை குழந்தையா இல்ல அதுக்கு இதுக்கு நடுவுல நடுவுல அது ஓகே ஓகே சோ நான் போயும்போது எல்லாரும் என்னோட பெரிய பசங்களா இருந்தாங்களா பயம் ஆயிடுச்சு இவங்க எல்லாம் ஒழுங்கா பாட கூடாது நான் மட்டும் தான் ஒழுங்கா பாடணும் பாடுறோம் அந்த டிஃபன் பாக்ஸ் பிரைஸ் வாங்குறோம் மோஸ்ட் டிஃபன் பாக்ஸ் இருக்கோ இல்ல பென்சில் இருக்கோ அத வாங்குனதுக்கு அப்புறம் இல்ல அவங்க பாடும்போது இல்ல நாம நானே பாக்க கண்டு போய் இருந்தோம் இப்போ நம்ம பொண்டில தாச்சி ஐயரோ கிச்சி ஐயரோ மைக் வர்க்க கூடாது அந்த மாதிரி நினைச்சே நடந்துருச்சு வேற மாட்டிக்கப் போறீங்க பாத்துக்கங்க இவங்க கூட வந்து காம்படிஷன்ல அட்டெண்ட் பண்ணவங்க ஏதா நடந்துருக்கு காரணம் இவங்க உடம்பு சரியில்லை இல்ல போகும்போது கால் ஏதாவது குத்திச்சுனா அது காரணம் இவங்க தான் வெரி குட் வெரி குட் ஓகே சினிமால ஏதோ ஒரு சீனை பார்த்துட்டு ச்சே இந்த மாதிரி சீன் வந்து நம்ம வாழ்க்கையில நடந்திருக்க கூடாதா அப்படின்னு என்னைக்கா திங்க் பண்ணிருக்கீங்களா எந்த சீன் வேணா இருக்கும் வாவ் சூப்பர் என்ன சீன் தெரியும் எல்லாத்துக்குமே இருக்கும் மோஸ்ட்லி இந்த லவ் படம்னா லவ் சீன் லவ் சீன் லவ் பண்ணிட்டு பிரிஞ்சு போற சீன் தானா பிரிஞ்சு போறோம் ஜிஜி ஆனா பிரிஞ்சு போனும் நல்ல லாலி ஓ காதல் கண்மணியில சரி கடைசில கலர் ஆயிரும் ரெண்டு பேருக்கும் அந்த மாதிரி எனக்கு நடந்துச்சுனா நல்லா தான் இருக்கும் நல்லா இருக்கும் பாக்குறவங்களுக்கு சூப்பரா இருக்கும் எல்லாருக்குமே சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி நடக்கணும் ஆமாமா அந்த மாதிரி நடந்தா எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் சரிங்களா கனிமொழி நீங்க யாராவது ஒருத்தங்க டிஸ்டர்ப் பண்ணி திட்டு வாங்கிருக்கீங்களா கனிமொழி கனிமொழி யார் யார் அது இது எங்கால நம்பவே முடியல எங்க கூட சுத்துறவங்க எல்லாம் இத தான் சொல்வாங்க என்னங்களை டிஸ்டர்ப் பண்றது தான் வேலையே அப்படினு சோ என் வேலைய அதான் டிஸ்டர்ப் பண்றது எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்றது தான் என் வேலை எஸ் அது புடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வரமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல என் கூட யார் பக்கத்துல உட்கார்ந்திருந்தாலும் டிஸ்டர்ப் பண்றேன் டிஸ்டர்ப் என்ன பண்ணுவீங்க ஏதாவது கேள்வி கேட்டிருப்பேன் ஓகே கேள்வி அவங்களால பதிலே சொல்ல முடியாத மாதிரி கேள்வி கேட்பேன் ஓகே ஆன்சர் இல்லனால கேள்வி கேட்டு விட்டுறேன் ஆமா கேட்டு விட்டுறேன் அது அவங்க ஏதா எழுதி திரும்ப தட்டி விடுறது அந்த மாதிரி உட்காரமா சாரை எழுதி விடுறது அதெல்லாம் பண்ணுவேன் பை அடுத்து பாத்தீங்கன்னா கனிமலி உங்க போன்ல யாரோட பேரையாச்சு மறிச்சு மாத்தி பொய்யான நேம்ல சேவ் பண்ணிருக்கீங்களா யார் பேர்ல எஸ் இப்ப இல்ல யார் அது ஓ 12 ஆமா 12 ஆ பாத்தீங்களா ஆனா அது கூட எங்க அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க இல்ல அம்மா பேரை போட்டு சேவ் பண்ணிட்டீங்க என்ன பேர்ல சேவ் பண்ணிருக்கீங்க இல்ல என்கிட்ட வந்து ஒரு பழக்கம் இருக்கு என்னன்னா எனக்கு வந்து அத சீக்ரெட்டா வெச்சுக்கணும் அப்படினா கூட எங்க அம்மா கிட்ட போய் உளறிடுவாங்க உளறிடுவீங்க ஓகே ஓகே சோ உளறி எங்க அம்மா வந்து போன் வேற நான் பாஸ்வேர்ட் போட்டு வைக்க மாட்டேன் எங்க அம்மாக்கு எனக்கு எல்லாமே தெரியணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு நல்ல பொண்ணுன்னு காமிக்கணும்ன்றதுக்காக பாஸ்வேர்ட் போடாம வச்சிருவேன் எங்க அம்மா சாட்ட பாத்துட்டு எதுக்கு ஏன் பரவாயில்ல இல்ல பேரண்ட்ஸ் பேரண்ட் ப்ளீஸ் இதெல்லாம் நீ நோட் பண்ணிக்கணும் அதுதான் வீட்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து எந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க இது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஷோ பண்றோமே ஓகே ஓகே நீங்க ஸ்டேஜ்ல வந்து ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கும்போது ஸ்டேஜ்லயோ இல்ல வெளியவோ இல்ல உங்க வீட்லயோ உங்க ஃப்ரெண்டு கிட்ட யார்ட்டையாவது ஒருத்தங்க கிட்ட நீங்க பாட்டு பாடி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சாங் எல்லாம் பாடாதம்மா அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு போயிருக்காங்களா கண்டுபிடிச்சிருப்பாங்க பட் உண்மையா நம்ம அப்படிதான் இருக்கணும் தப்பு செய்யும் போது சுட்டி காட்டணும் கரெக்டா சொல்லிருக்காங்க சூப்பர் ஓகே லாஸ்ட் க்வெஸ்சன் அதாவது உங்க கிட்ட இல்லாத ஒரு பொருளை இருக்க மாதிரி போய் சொல்லி சீன் போட்டுருக்கீங்களா என்கிட்ட இருக்கு அப்படின்னு விளையாட்டு பண்ணா சொல்லுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிஜமாலே இல்ல மேபி ரொம்ப ரொம்ப எல்கேஜி படிக்கும் போது பண்ணிருப்பேன் அப்ப எஸ் அதுக்கு சரி ஓகே எஸ் சின்ன வயசுல எல்லாரும் பண்ணிருப்போம் என்கிட்ட வந்து மோட்டார் பைக் இருக்கு குட்டியா குட்டி சைஸ் மோட்டார் பைக் இருக்கு குட்டிக்கு ட்ரெயின் வருது பாத்தீங்களா குட்டி ட்ரெயின் இவ்வளவு பெருசு இருக்கும் மோட்டார் பைக் குட்டியா இருக்கும்ல குட்டியா மோட்டார் பைக் இருக்குன்னு போய் சொல்லிருக்கீங்க அந்த மாதிரி போய் சொல்லிருக்கேன் என்கிட்ட செம்ம சைக்கிள்லாம் இருக்கு எப்படியோ கனிமொழிய பத்தி எல்லா உண்மைகளும் தெரிஞ்சுக்கிட்டோம் கனிமொழி ஒரு நல்ல சாங்க பாடி அப்படியே ஒரு பிரேக் விட்டுருங்க மக்களுக்கு இதுவரை இல்லாத உணர்வு இதயத்தை உண்டான கனவேது பறித்திடும் அன்னாலே தேடிடும் பாடு கேட்டாயோ மூடாம மூடி மறைந்தது தானாக பூத்த வருகிறது தேடாம தேடி கிடைத்தது எங்கே இந்த பாட்டு வந்து அவங்க உண்மையிலே எங்களை பார்த்து பண்ண மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு அந்த உணர்வு நான் கொடுத்தது ரொம்ப பெருமையா இருக்கு
ஓகே இதுவரை இல்லாத எப்பா நானும் வரணும்ல ஆ சரி வாங்க இதுவரை இல்லாத உணர்வு இதயத்தில் நம்ம ஷோக்கே போயிடலாம் ப்ரோ அதோட செக்மெண்ட் என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க எங்களை கொட்டலாம். ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா நாங்க உங்களை கொட்டுவோம். ஓகேவா? ஸோ இதுல வந்து உங்களுக்கு பாயிண்ட் வேணும் அப்படின்னா நாங்க ரெண்டு பேர்த்துல யாரு கொட்டுறங்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட். ஓகேவா? நீங்க சொல்லணும்னா கண்டுபிடிச்சினா பாயிண்ட் இருக்கு. ஓகே, பேர்லாமா போலாங்களா? ஓகே போலாம். 1 2 3 அடுத்த வெற்றிகரமா இப்படி வெளிய ஹெல்மெட் ரவுண்ட்ல வந்துட்டோம். எஸ், ஹெல்மெட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन நான் கேட்க போறேன். கேளு. நம்ம வேர்ல்ட்லயே ஓகே பறக்க முடியாத ஒரு பறவை இருக்கு. என்ன பறவை அது? பறக்க முடியாத பறவையா? எஸ். ஏய் வித்தியாசமா இருக்கு. யாருக்குமே தெரியாத क्वेश्चन கை தூக்கி ஆன்சர் பண்றாங்க போல. சொல்லுங்க மேடம். என்ன மேடம் பண்றீங்க? தி ஆன்சர். ஆ சொல்லுங்க. வாத்து. தப்பு. இல்ல ஆண் வாத்தா. ரெண்டு வாத்தாலயே பறக்க முடியாது. ஓகே தப்பு. ரெண்டுமே தப்பு. பறக்க முடியாத ஒரு பறவை. போட்டோல இருக்க பறவை. இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாத்தி. ஏய் இல்ல இல்ல டென்ஷன் ஆகாதீங்க. உண்மையிலே இருக்கு. இது வந்து நான் யூடியூப் சேனல்ல போடுவோம். கீழ வந்து நீங்க கமெண்ட்ஸ் பண்ணி. இல்ல இல்ல இல்ல. உண்மையிலே பறக்க முடியாத ஒரு பறவை இருக்கு. என்ன பறவை பத்தினா? அது ஆஸ்டிச். ஆஸ்டிச். எஸ். அதான் விஜய் சேதுபதி என்ன சொல்வாரு, குட்டி பவானி சொல்வாரு. அதான். எஸ். அதான் அதான் பறக்க முடியாத பறவை. இன்னொன்னு இருக்கு. ஈமுக்கோழி. ஈமுக்கோழி. ரெண்டும் ஒண்ணு இல்லையா? இல்ல வேற வேற. அது வந்து பெருசு, இது வந்து சின்ன குட்டி. ஓகேவா? இப்போ அடி வைக்கிறீங்களா? ஓகே ஓகேவா? நான் குட்டறத கிட்ட கிட்ட நிமிச்ச போறோம். ஆ பாக்கறீங்க? அடிச்சது யாரு? கண்ணை திறந்து பாரு. இவரு. இவர்னா இந்த பக்கம் வரீங்க? இவரு. அவர் பேர் இல்லையா அவருக்கு? சூப்பர். ஏ தப்பா சொல்லிட்டீங்க. கரெக்டா. தப்பு தப்பு. சோ அடுத்தது ஒரு க்வெஸ்சன் சொல்ல போறேன். அந்த க்வெஸ்சன் கரெக்டா ஆன்சர் பண்ணினா உங்க பாயிண்ட். ஓகேவா? ஓகே. ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணை ஓபன் பண்ணிட்டு தூங்கக்கூடிய உயிரினம் எது? சத்தியமா தெரியல. கெஸ் பண்ணி பாருங்க. நல்லா யோசிங்க. ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணை ஓபன் பண்ணி தூங்கக்கூடிய ஒரு உயிரினம் டால்பின். கனிமொழி, அதே மாதிரி அடிப்பேன். கண்டுபிடிக்கிறீங்களா? அடிச்சுட்டு ஆச்சு. இப்போ அடிக்கிறான். ஓகே. சரி இவரு. எஸ். கரெக்டா சொல்லிட்டீங்க. நான் சொல்லல, இந்த தடவை பாயிண்ட் கிடைக்காது. அடிச்சது நான் தான். உலகத்திலேயே நல்லா இருக்கு. அடிக்கீங்களே அட்வான்ஸா அடிக்க கூடாது. இந்த குழந்தை அடிக்க மறந்தீங்க. அழுகுது. அவங்க பிடிச்சவங்க மட்டும் அடிப்பாங்க. இல்ல இல்ல அடிக்கணும். ரூல்ஸ் தான். அடிமா அடிக்க கூடாது. அடிச்சு ஒருத்தவங்களதான அடிக்கணும். இல்ல ரெண்டு பேரும் அடிக்கணும். அடிமா. சூப்பரா இருந்தது. ஹெட் மசாஜ் பண்ணி விட்ட மாதிரியே இருந்தது. எஸ் ஓகே. கனிமொழி, எந்த விலங்குக்கு நீந்தவே தெரியாது? எங்க ஈஸியா சொல்லிடுவாங்க. அவங்க சொல்லிடுவாங்க. பூனை அடிக்குமாம்பா. அடிக்குமாம்பா. பூனை அடிக்குமாம்பா. க்ளோ கொடுங்க. ஏதாச்சும் க்ளோ கொடுங்க. இந்த அனிமல் இருக்கக்கூடிய இடத்துல தண்ணியே இருக்காது. ஆமா, ரொம்ப ஹீட்டா இருக்கும். ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன். கேமல். கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? கன்ஃபார்ம். லாக் பண்ணிக்கலாமா? லாக் கீ. ப்ளீஸ் லாக் பண்ணுங்க. எஸ் ஆன்சர் லாக்ட். ஒட்டகம் என்பது சரியான பதில். இப்போ யார் ஃபர்ஸ்ட் கொட்டு வாங்குறீங்க? இது அடிங்களா? இதுதான் கொட்டுவா. ஏங்க இல்லங்க, அடிச்சிட்டே இருக்கீங்க. ஒரு அடிதான் அடிக்கணும். நல்ல நல்ல கீழே. ஏமா தான் அடிச்ச போய் சொல்ல. கண்டுபிடிங்க நீங்க கரெக்டா, அப்பதான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட். கண்டுபிடிங்க யாருன்னு. அடிச்சது ஒரு கை. ஒரு சூப்பரான குஷின் தான் அது. அதாவது நம்ம உலகத்துல ஒரு நாள் வந்து 24 ஹவர்ஸ் கரெக்டா? என்ன பிளானட் அது? சொல்லுங்க.
அதுவே தெரியாது. சரி நான் சொல்லிட்டாமா? மார்ஸ். ஆ தப்பு. கரெக்டான ஆன்சர் வீனஸ். ஓ இந்த பக்கம் பக்கத்துல. எஸ் இந்த பக்கம் இருக்குது. அங்க தான் வந்து ஒரு நாள் முடியிறதுக்கே வந்து 243 நாள் ஆகும்மா. ரொம்ப ஸ்லோவா சுத்துமா. ஓகே வெரி குட். எனிவே சூப்பர் சூப்பர். ஓகே படி வைக்கிறீங்களா? சரி அடிங்க. ரெடியா இருக்கீங்களா? என்ன இருந்தாலும் அப்படி அடிச்சிட கூடாதுப்பா. நீ தப்பு பண்ணிட்டபியா. மறுபடியும் நீங்க தான் அடிச்சீங்க. அப்படின்னு சொல்ல மாட்டேன். இவர் தான் அடிச்சாரு. எனக்கு பாயிண்ட் வரலன்னா இவர் தான் அடிச்சாரு. ஓகே இந்த தடவையும் மிகவும் தவறான பதிலை இவங்க சொல்லவில்லை. கரெக்டான பதிலை சொல்லிவிட்டார்கள். எனக்கு தெரியும். இந்த சைடுல இருந்து எனக்கு என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. அங்க அடிச்சிருக்கீங்க. அங்க மூளை வேலை செஞ்சிருக்கு இப்போ. கரெக்டா. ஓகே சூப்பர். ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஓகே வெரி குட். எஸ் லாஸ்ட் क्वेश्चन என்ன அப்படின்னா மூளையே இல்லாத ஐ மீன் மூளையே இல்லாத ஒரு உயிரினம் இருக்கு. எந்த உயிரினம்? தெரியும் தெரியும். விக்கி என்பது மிகவும் தவறான பதில். ஒண்ணு இல்ல, இவருக்கு மூளை இருக்கு. ஆனா வேலை செய்யாது. ஏங்க எனக்கு மூளை இருக்கு பட் எப்பயாச்சும் வேலை செய்யாது. சோழல வேலை செய்யும். க்ளூ கொடுங்க, ஏதாச்சும் க்ளூ கொடுங்க. அது வந்து மோஸ்டா வந்து தண்ணியில இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். ஆக்டோபஸ். நைட்டா காலையில? ஆக்டோபஸ். ஆஹா. எல்லா டீமும் கிடையாது, காலையும் கிடையாது. ஸ்டார் ஃபிஷ். கரெக்டா? நல்லா இருக்கு. இது அடிங்களா மேடம்? ஜாலியா இருக்கா? அதிகமா ஜாலியா தான் இருக்கும். வெரி குட். உங்களுக்கு குட் நியூஸ் சொல்ல போறோம். ஷோ முடிஞ்சிருச்சு. அப்படியா? எஸ். நன்றி. ஜாலி அணிவாடி, இது பிரைவேட் பார்ட்டி தான். டிஜே எல்லாம் வச்சு செய்வோம், அட்ராசிட்டி தான். ஜாஸ் மியூசிக் வேணாட, நம்ம பீட்டு தான். பன்சர் எல்லாம் தாண்டி வரும் லிட்டில் ஹார்ட்டு தான். அவ வந்தாலே, லவ் தந்தாலே, என்ன கொண்டாலே, அவ கியூட்டான டான்ஸாலே மச்சானே, கடை வச்சானே, ஃபுல் டச்சானே, இப்போ ஹை வோல்ட் ஸ்விட்சானே.